ஏனி பிடிங்க. இந்த கூடு பயங்கர வெயிட் கையில எல்லாம் தூக்க முடியாது. ஒழுவுது, அது வந்து பக்கெட்ல பிடிங்க. ஆனா அங்க அங்கதான் ஒழுவுது, இங்க ஒழுவுல. நீ சொல்லுன்னு நீ விடு உண்ணி நான் விட்டுட்டேன். ஸோ இதுதான் எங்களுடைய செகண்ட் மலந்தேன். ஃபஸ்ட் டைம் டேஸ்ட் பண்ணுறேன் லைஃப்பில். எப்படி இருக்கு சொல்ல முடியல. பக்காவான டேஸ்ட்டுங்க, அப்படியே தொண்டையை அடுத்துக்கிட்டு இறக்குது. டேஸ்ட் எப்படிங்கன்னு சொல்லலாம். சாப்பிட்டுட்டு அப்படி இன்னொரு வாழையில வாழையில இதுலேயே வச்சேன். எப்படி டேஸ்ட்டு வாங்கிக்கிறோம். இன்றைக்கி வந்துட்டு மலந்தேன் வந்து அழிக்க போகிறோம். அதுக்கான ஏற்பாடுகள் தான் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் வந்துட்டு தேன் பண்ணி வச்சதுனால சரி தேனீக்கள் கடிக்காதுன்னு சொல்லிட்டு தென்னை மரத்தில் இருக்க அந்த தேன் நான் காமிக்கிறேன் லேட்டராக. அதை வந்துட்டு நாங்கள் சரி தேன் இருக்காதுன்னு ஃபஸ்ட் செக் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஏற போனது தான். ஒரு 10 கடி கடிச்சு வச்சிருச்சு. சரி இது வந்து வேலைக்காகாதா அப்படின்ட்டு பந்தமே போடுவோம். பந்தம்னா நம்ம நெருப்பத்தி இது பண்ண மாட்டோம், அதாவது புகையை போட்டுவிட்டு தேனை வந்து எடுக்க போகிறோம். அதுக்கான ஏற்பாடுகளில் இந்த பச்சை இலைகளை போட்டோம்னா அதிகப்படியான புகைகள் வரும். அதுக்காக இதை உரைச்சிட்ருக்கோம். ஸோ இது வந்து கொரோனா சூட் போட்டுக்கிட்டோம். ஏன்னா மரத்தை லைட்டாக ஆட்டினோன்னே பயங்கரமான கிளம்பிடுச்சு. அது எப்படினா அதனால் நாங்கள் இன்னும் கொண்டு போட்டுறேன். அதிக காட்டில் இருக்கிறதுக்கு இது உடச்சிடும் தான். ஸோ தேன் கூட வந்து அந்த கொடியில் தான் வருமா? நான் அந்த கொடி இது அந்த தென்னை மரத்தில் இருக்குது. நாங்கள் ஃபஸ்ட் டைம் நினச்சி போய் செக் பண்ணிக்கலாம் தான் நினச்சோம். ஆனால் ஏ பாதி ஏறும்போது இது கடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மரத்தில் இருக்குது. ஸோ இங்கே கீழேருந்து பந்தம் போட்டு ஸோ தேன் கூட வந்து இந்த இந்த தென்னை மரத்தில் இருக்குது. இது அங்கே இருக்குது, பார்த்தா தெரியும். இதை தான் வந்துட்டு நம்ம இப்போ அழிக்க போகிறோம். இந்த மரத்தில் ஏறும், இந்த மரத்தை கொஞ்சம் ஷேக் ஆகும், எல்லாம் கிளம்பிருச்சு. ஏன் எங்கே கொண்டு போகிறேன்? இந்த கவுத்திலே கொட்டு. இல்ல அது மெலி கணம் வந்து இப்படியேதான் இருக்கும். ஆனா கொஞ்சம் இந்த கத்தி வந்து இங்க வரையும் இருந்திருக்கும். இங்க இருந்து இப்படி வரையும் இருந்திருக்கும். திட்டியே இப்படி அரைக்கிறோம். இல்ல அறுக்க வேண்டாம், நான் ஏணி வச்சு மேல அப்படியே கொண்டுட்டு போயிடுறேன். கீழே பத்தி கொடுத்தீங்கன்னா அப்படி இழுத்துக்கலாமா? எப்படி பாதிலிருந்து தொங்க விடுற மாதிரி? நீ போகும்போதே பூச்சி பறந்துட்டுதான் இருக்கும். கையில பிடிச்சிட்டு இப்படியே போகும். இல்ல பிரவீன், நான் மேல ஏறிக்கிறேன். ஏணி வச்சு அந்த கவுத்து அப்படி சொல்லட்டி அதுக்கு போடுவோம். அப்படி கைத்து கீழே வந்து அப்படி இழுத்துக்கலாம். அந்த இடத்துல தொங்கி போக போட்டுச்சுனா கூட கரெக்டாக இருக்கும்ல. இப்போ உனக்கு இந்த எதுக்கு திரும்ப அதை கொடுத்து விட்றேன். உனக்கு எது கடிக்க வந்தால் நீ போச்சு இது பண்ணிக்கோட அப்படிங்கிறது. இப்போ வந்துட்டு பந்தம் வைக்கிறோம், அதாவது கீழேயே மட்டையில் போட்டு விட்டு புகை போகிறதுக்கான ஏற்பாடு தான். இது போகலைன்னா தான் நாங்கள் மேலே போய் இது பண்ண போகிறோம். மேல இருக்குது இந்த மரத்தில். ஸோ ஒன்று ரெண்டு இப்போ தான் கிளம்ப ஆரம்பிக்குது. நல்லா பச்சை, இன்னும் பச்சை அதிகம் போடுமா? தேனி கிளம்ப ஆரம்பிக்குது. அங்கே தேன் கூடு இருக்குது. அங்கே அப்படியே அப்போ தான் எல்லாம் கிளைதானா பூ கூட்ட விட்டு பறக்க மாட்டேங்குது எதுவும். போகுது போகுது போகுது, புகையும் மேலே போகுது. கிளம்புது பாரு எப்படி. பிரிவீன் ஏணி வைக்கிறேன், அப்படி அங்கே போயிடுறேன். ஏணி வை, நான் பாதி இதுக்கு போகிறேன். நாங்கள்
கீழேருந்து நம்ம பந்தம் போட்டிருக்கோம். ஆனால் குஞ்சு நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்கு புரியுது, அது வேணால் நல்லா தெரியுது அங்கே போயிருதா. குஞ்சு உற்பத்தி வேணால் நல்லா டெவலப் ஆகுதுண்ணா. தேன் தேன் இருக்கிற மாதிரி தெரியலையே, அதாவது நல்லா தெரியுதாண்ணா. ஏனி 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 குஞ்சு தானே இப்போ அதிகம் உற்பத்தி ஆகிட்டு இருக்கு. தேன் இருக்கும். இதை பத்திக்கிறியா? பத்த வேண்டாம் ஃபர்ஸ்ட் ஏறி வந்துடும்ல எப்படியும். ஆ வந்துடும்ண்ணா. கத்தி எடுத்துக்கிட்டியா? கத்தி இல்லை, கத்தி 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 இந்த சைடு போகுது, இன்னும் கொஞ்சம் இந்த சைடு வந்து இல்லை, இங்கே இருக்கிறது வந்து இப்போ தான் பத்தி இருக்குது. ஏனி பிடிங்க, பூச்சி கிளம்புலையே. ஏன் பத்திப்பிட மேலே பூச்சி விரட்டி விட. நீ இப்போ அம்மி அம்மி அதை சொல்கிறேன் நானே. அடா விரட்டி விட்றேன் விரட்டி விட்றேன் நானே. கவுத்தில் நீ அடியில் கத்திக்கோ, அதுக்கப்புறம் கவுத்து கரெக்ட் புரியுது. நான் மட்டை இப்போ கட்டல, அதுலேயே கட்டி கொடுங்க, நான் இழுத்துக்கிறேன்றேன். இப்போ எப்படி நான் கொண்டு போட்டு ஃபோன் இதெல்லாம் இந்த ஒரே நிமிஷம்ண்ணா. இன்னும் கொஞ்சம் மேலே ஏனி பிடிச்சிங்கண்ணா, ஏனி நாட்டுது. இல்லை புரியும், நான் என்ன ஐடியா சொல்கிறேன்னா, என்ன பண்ணிட்டுப்பா இதுதான் வந்துட்டு கொம்பு தேனே சாரி மலந்தேனே நாங்கள் அழிச்சிட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 5 அடி ஒரு 2.5 அடி அகலம் கொண்ட ஒரு பெரிய மலந்தேன் கூடு. இது தென்னை மரத்தில் இருக்குது, அழிச்சிட்டு இருக்கிறோம். இதை தேன் உழுது, தேன் உழுது, பக்கெட்டில் பிடி பக்கெட்டில் பிடியத பக்கெட்டில் பிடியே தேன் கீழே கூட்டி போயிடும். நீ சொல்லிருந்தேன் கவுத்த பொறுமையா விட்டுருப்பில்ல, நீ சொல்லு, நீ விடு உண்ணி ஒண்ணு நான் விட்டுட்டேன். இந்த கூடு பயங்கர வெயிட் கையில எல்லாம் தூக்க முடியாது, ஒழுகுது. அது மாதிரி பக்கெட்ல பிடிங்க, ஆனா அங்க அங்கதான் ஒழுகுது, இங்க ஒழுகுல. ஆமா கூடு பயங்கர வெயிட் 5 கிலோ மேல ஒரு நல்லா குஞ்சு இருக்குது உள்ள, ஏதாவது போட்டு பிடிக்கணும் இல்லைனா. ஏதாவது சாக்கு கொடுத்தீங்கன்னா சாக்கில் போட்டு நான் எடுத்து விட்டுறேன். போட்ட இங்கிருந்து போட்டான உடஞ்சி போயிடும் கூட நாலாம் மூணா. ஆனால் இந்த கீழ் ஆனால் அந்த மட்டை மட்டும் குறுக்கு இல்லைனா அப்படியே இந்த இந்த கூடு உடைய மறுத்துட்டுனா. இவ்வளோ பெரிய தேன் கூடு நீ கழிச்சிருக்கோம், கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோ தேன் வரும், அந்த அளவுக்கு பெரிய கூடு இது.
இது மேலே ஃபுல்லாக மகரந்து துளிச்சுமா அப்படி பயங்கரமாக வச்சுருக்குது. ஸோ இதுதான் எங்களுடைய செகண்ட் சக்ஸஸ்ஃபுல் மலந்தேன் வேட்டை. இது கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோ தேன் மேலே இருக்கும். தென்னை மரத்துலேயே இருந்தது அழிச்சிருக்கோம் நாங்கள். இந்த நிலவில் எப்படி இங்கே நிலவில் போட்டுக்காமல் ஸோ பயங்கரமாக இருக்குது. அரி 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 அடுத்துட்டியா? ஓகே ஓகே, குடு குடு குடா, சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. மலந்தேன் ஃபஸ்ட் டைம் டேஸ்ட் பண்ணுறேன் லைஃப்பில். எப்படி இருக்கு சொல்ல முடியல. பக்காவான சேஷங்க, அப்படியே தொண்டையை அறுத்துக்கிட்டே இறங்குது. தொண்டையை அறுத்துக்கிட்டே இறங்குனா நான் உடனே என்ன பிறப்ப நான் சாப்பிட்டு போறேன். இந்த பீ போலன், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பீ போலன். இது ஃபுல்லாக பீ போலன் இருக்குது. இங்கே ஃபுல்லாக தேன் தான், ஃபுல் அண்ட் ஃபுல்லி தேன் தான். தேன் 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 அப்படியே வாண டேஸ்ட் பண்ணா வாணந்தான். அட வாண வீரியல இந்த நீ சாப்பிட்டு வரதுன்னு தான் ஒரு கட்டி அடித்து வாயில் போடு. கஷ்டப்படா பிரதீப், இழந்தேன் தான் கஷ்டப்பாக இருக்குது தேன். பரவாயில்ல பரவாயில்ல, பார்க்கவே செமையாக இருக்குது. பயங்கரம் கீழெல்லாம் வாழை இலையில் ஊற்றுது. இந்தாண்ணா கை காட்டணும், கை காட்டணும். இந்த அப்படியே வாயில் போட்டு வருது. டேஸ்ட் எப்படிங்கன்னு சொல்லலாம் சாப்பிட்டுட்டு. அப்படி இன்னொரு வாழை இலை, வாழை இலை எப்படி டேஸ்ட்டு பயங்கரம். அரே அரே, நானும் டேஸ்ட் பார்க்குறேன். சரி சங்கி போயிட்டேன் மேலே ஏறி. பீ போலன் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இதில் வந்து ரிச் இன் ப்ரோட்டீன்ஸ் நிறைய, நியூட்ரியன்ஸ் நிறைய இருக்குது. ம், அது கூட இருக்கு. நீங்கள் ரிச் ப்ரோட்டீன் சொன்னேன், இது குஞ்சுலையா? அண்ணா இது போலன்னா மகரந்த துளி தான். இது கிலோ வந்துட்டு 10,000 ரூபா என்னமோ கிலோ. ஸ்போர்ட்ஸ் பர்சன்லாம் கன்சியூம் பண்ணுவாங்க. ராஜஸ்தான் மிஸ் பண்ணிடுச்சு, போனே எனக்குலாம் அமுச்சு விட்டா அவ்வளோதான். நான் இப்போ டேஸ்ட் பண்ண போகிறேன். ஒரு கட்டியை வெட்டி கொடுத்துருக்காண்ணே. என்ன கஷ்டப்படுன்னு தெரியுது. தேனுக்குள்ள அப்படி போயிருக்காது அவ்வளவு சீக்கிரம். எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட் ஆயிருக்க அதிகமாக. இல்லை மத மகரந்த தூள் மட்டும் எடுத்து, மகரந்த தூள் மட்டும் கட் பண்ணு. மகரந்த கட் பண்ணி இலையில டப்பாவில் வச்சு இதோட மாதிரி கட் பண்ணி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் இதை இதை மட்டும் அப்படியே கட் பண்ணி போறீங்க. அதை மட்டும் கட் பண்ணாலும் கீழே வேஸ்ட்டாக போகும். நீ மகரந்த தூள் கட் பண்ணு, தேன் ஆ கொஞ்சம் விட்டுட்டு கட் பண்ணு. ஆ விட்டுட்டே கட் பண்ணு. மேலே போ, அப்பயும் வருது. நீ கொஞ்சம் மேலே போ. ஆ அப்படியே பிடிச்சி பேத்து விடணும், பேத்து எடுத்து இலையில் வைணும். எடுத்துடவா? எடுத்துங்க எடுத்துங்க. அந்த அந்த இலையில், அந்த இலையில் தனி இலையில். ஆ தனி இலையில். ஆ ஆ இது எப்படி கட் பண்ணி போறீங்க? கேக்கு மாதிரி வருது, கேக்கு மாதிரி. எப்படி குடிக்குது அண்ணா? இது ராணி தனியாக எல்லாத்தோட பெருசாக இருக்குதுதா இது? இல்லை இல்லை, எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. இதை எடுத்துவிண்ணா, நான் அதை எடுத்துங்க. அப்படிங்க காமினா ஃபஸ்ட்டு இப்படி. ஆ கிராஸ் பண்ணிட்டுனா. ஆ முடுங்க மாட்டிருக்கிறான். இல்லை இல்லை அப்படி. ம், மேலே கட் பண்ணுறோம். ஓ சாமி, தேனுன்னா தேன். பக்கெட்டு பக்கத்தில் வை, பக்கெட்டு பக்கத்தில் வை. இது உளுந்துரும், இது உளுந்துரும், உளுந்துரும். பிரவீன புடி, பிரவீன
நான் ஃபுல்லா இருக்க வேண்டாம், ஃபுல்லா இருக்க வேண்டாம். அது உடஞ்சிக்கிச்சு உடஞ்சிக்கிச்சு. சரி அறுக்கவா. போதும் போதும் இல்ல, ஃபர்ஸ்ட் பிரி நீ மேல இருக்கு மட்டும் எடு. நீ புண்ணா இது புடிச்சுக்கறேன். இத எடுத்து போடு, இத எடுத்து, இத இத மட்டும் எடுத்து, இந்த பீஸ் உடஞ்சி பீஸ் மட்டும் எடு. ஆ அது மட்டும் எடு, அது மட்டும் கட் பண்ணிரலாம். கட் பண்ணினா சென்ட்ரல் கட் பண்ணு. நிர அப்படியே எடுத்துக்கலாம்டா, வர்றா புடுறா புடுறா. ஓஹோ நீ அதை எடு, நான் அடியில் பிடிச்சிரு எடு. சரி நான் வெட்டுறதா, வெட்டவா. ஆ பிரியன் கைடு. ஆ டேய் காய்கல தேன் ஒரு முடா டேய் போட்டுறதுல போட்டு. நான் தான் சொல்றேன், ஒரு 5 கிலோ தேன் வருங்கற நீ வந்து கேட்க மாட்டேங்கிற. சரி இதெல்லாம் வெட்டவா. மீன் வந்து, சாரி மீனுன்றேன், டேய் ஸ்விம்மிங் பூல்ல நீந்திட்டு இருக்கு தேன் பூச்சிலாம். உள்ளே நசுக்கி விட்டுறேன், அது ஓசு கொடுத்துட்றேன் நிமிடுதான். இதை அங்கே கொஞ்சம் கொடுத்துட்றேன், உள்ளே நறுக்கி விட்ரு. சரியான டேஸ்ட். நான் வந்து இந்த தேன் வந்து 5 கிலோ வருண்ணே, அண்ணன் 2 கிலோ தான் வருண்ணா. இப்போ வந்து வெயிட் போட்டு பார்த்துருவோம். போட்டு புரியுன்னு. ஸோ பக்கெட்டில் இருக்குது. பக்கெட் வந்து எவ்வளோ வெயிட்னா ஒரு 250 கிராம் தான் வரும். அதையும் லெஸ் பண்ணிடுவோம். இப்போ 4 kg காமிக்குது இந்த தேன் வந்துட்டு. 4 kg உள்ளே இருக்க கூடு வந்துட்டு ஒரு 150 கிராம் தான் வரும். பார்க்குறதுக்கு தான் பெருசாக இருக்கும். இங்கே வந்துட்டு ஒரு 1 கிலோ தேனுக்கு மேலே இருக்குது. நம்ம தட்டத்திலே வந்து 1 கிலோ தேனுக்கு மேலே இருக்குது. ஸோ டோட்டலாக ஒரு 4.5 kg ஹனி வந்துட்டு. நான் ஒரு 1/2 கிலோ சாப்பிட்டேங்க. அண்ணன் வந்துட்டு ஒரு 1/2 கிலோ சாப்பிட்டார். ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்துட்டு மலந்தேன் சாப்பிட்றதுனால அண்ணன் விரும்பி சாப்பிட்டாரு. கடிச்சிச்சா? அதனால் ஒரு கேரண்டியாக 4.5 kg ஹனி வந்துட்டு நாங்கள் இன்றைக்கி கலெக்ட் பண்ணியிருக்கோம். இதுதான் ஃபாரஸ்ட் ஹனி சொல்லுவாங்க, வைல்டு ஃபாரஸ்ட் ஹனி. அதுன்னு வச்சுக்க, தூக்கி ஊற்றணும். கீழே சிந்தமா? சிந்தனா இதில் போய்க்கும். இது இளந்தேனுப்பா, இப்போ வச்சே 2 மாதம் தான் இருக்குமா. போதுமாடா, நம்ம இன்னும் வழி ஊற்றணும், வழி ஊற்றணும்.